ஹாய், திஸ் இஸ் வி கே கரிகாலன், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர். உலகத்தில் நடக்கிற, அதே மாதிரி ஸ்ரீலங்கா நடக்கிற கரண்ட் அப்டேட்ஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணுமென்ற ஒரு ஐடியாவே இல்லை. இது ஒரு இன்சிடென்ட் மூலமாக தான் அதுக்குள்ளே வந்தேன். எப்படி என்ன சொன்னால், ஸ்ரீலங்காவில் 2021 மே மாதம் ஒரு எக்ஸ்பிரஸ் வேர்ல்டு கப்பல்னு சொல்லி ஒரு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபயர் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியா, ஸோ அந்த டைமில் அதை பற்றி கூட தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே சிங்களத்தில் தான் அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது, தமிழில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியலை. அதனால தான் ஓகே, நாங்கள் வந்து இதை தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே, என்னை மாதிரி எத்தனையோ பேர் வந்து கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பார்கள், ஸோ அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக இதை சொல்லலாமேனு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவு போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், அந்த 2021 வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக வந்து இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் நாங்கள் வந்து உடனுக்குடன் நியூஸை வந்து நாங்கள் எடுத்துடலாம், ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்ன, என்னோட சொன்னால் நாங்கள் சொல்லும்போது நிறைய பேர் நம்பி பார்த்துட்டு இருக்கிறார்கள், அதனால் அந்த வியூவர்ஸுக்கு வந்து உண்மையான விஷயங்களை கொடுக்குறோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷம் இலங்கை என்ற ரீதியில் வந்து பின்னால் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். டிஜிட்டலாக வந்து கொஞ்சம் பின்னால் இருந்துகிட்ருக்கிறோம். இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகிறபடியாக ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, உண்மையான விஷயங்களை தேடி உடனே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்தது, அது நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட நான் இலங்கையில் இருக்கிற கம்பெனிஸை பற்றி சொல்லப்போனால் எல்லா வீடியோஸுக்குமே வந்து நாங்கள் ஒரே மாதிரியான எஃபர்ட் தான் போடுறோம், நிறைய ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரே மாதிரி தான் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஆக அட்வான்ஸாக கிரியேட் பண்ணதுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனிஸை பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன், அது வந்து வியூஸ் போகலை. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி கூட இன்னும் ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன், ஸோ அது போகலை. ஆனால் இப்போ எனக்கு ஓரளவு வியூஸ் வந்து கிடைச்சதுக்கு பிறகு அதை எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் ஓகே தான். இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா அவர்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் போக முடியாது. அதுவும் பெரிய லெவலில் நான் இது வரைக்கும் ஒன்றுமே அச்சீவ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பிகினிங்கில் வந்து இருந்துகிட்ருக்கிறோம். அதை தாண்டின விஷயம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது ஃபேமிலி தான். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த கிட்டத்தட்ட இந்த டீனேஜ் வயசுன்றது வந்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்ன்றதை டிசைட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வயசு. அந்த டைமில் சும்மா யூடியூப் பார்த்து தான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாருக்குமே வர மாதிரி எங்கள் வீட்லேயுமே அப்பா அம்மா சொன்னது உண்டு. ஆனால் கொஞ்சம் இதை வந்து பண்ணிகிட்ருக்கும்போது ஓகே, இவனால் ஏதோ பண்ண முடியுது என்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு வீட்டில் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு கொண்ட விஷயம், இந்த 2.5 இயர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிறபடியாக நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் ஒன்றே உண்டு, கன்சிஸ்டன்சின்றது. தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் வியூவர்ஸ் வரும்போது அதை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். அது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே சரியான கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அப்லோட் பண்ணோம்னு சொன்னால் அதை வந்து தொடர்ந்தும் தக்க வச்சு இன்னும் மேலே போக முடியும். பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கான ஒரு பொறுப்புன்றதுக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீல்டு, என்னோடய கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து ஒரு ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னால் அதே மாதிரியான ப்ரெஷர் தான் எனக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு மேலே இருக்கால் வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பார், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களே எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம். என்ன சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த விஷயத்தை வந்து உடனே சேர்க்கணும், எங்களை பார்த்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே, இவனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி இவன் வந்து உடனே இந்த விஷயத்தை வந்து எனக்கு சொல்லிடுவான்ற ஒரு நம்பிக்கை தான் அவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வீடியோஸை பார்த்துட்ருக்கிறார்கள். ஸோ அதுக்காக அந்த ஒரு பொறுப்பு வந்து கண்டிப்பாக இருக்கிறபடியாக அந்த ப்ரெஷர், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்போவுமே ரெண்டுக்குள்ளேயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. வழிபடியாக சொல்லப்போனால் நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே 100% அவர்களுக்கான ஒரு சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுமன்றது தான் என் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு டார்கெட். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த சேனல்லே அப்டேட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அது சக்ஸஸ் ஆனால் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே பண்ணலை, அந்தளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. பட் எண்ட் லைஃப்பில் கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் இதுக்குள்ளே இருந்திருக்கிறன்றதால எனக்கு கிடைச்ச இந்த தனிப்பட்ட ஒரு சில அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே நாங்கள் அதுக்குள்ளே 100% ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆனாக்களும் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார்களும் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் தான் எல்லாத்துக்குமே ரீசன்னு சொல்லி சொல்லியிருக்கார்கள். ஸோ அதை நாங்கள் சரியாக பண்ணோம்னு சொன்னால் யார் வேணாலும் கண்டிப்பாக உங்களோட ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமல் முயற்சியையும் விடாமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வெற்றியை வந்து அனுபவிக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.